சரி, இப்போ வந்து நம்ம வந்து தானமும் தவமும் யார் செய்வாராயினில் வானவர் நாடு வழி திறக்கும் தானமும் தவமும் யார் செய்வாராயினில் வானவர் நாடு வழி திறக்குமே அப்படின்னு கேட்டிருக்கோம். அதனால நம்ம தான தர்மத்தில் ஈடுபடும் விளக்கமும் கொடுத்துருங்க. அதாவது இந்த இதுல கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தான தர்மம் வந்து செய்யறதுக்கு ஆளுங்க மக்கள் என்னன்னு சொல்றாங்கன்னா, எனக்கு எல்லாம் விளங்குது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நான் இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்துக்கிறேன், இன்னும் கொஞ்சம் சேர்த்த பிறகு அப்புறம் நான் வந்து கொடுக்குறேன், அப்புறம் நிறைய கொடுக்குறேன்றாங்க. இது சரியான விஷயமா? அது தப்பான விஷயம் தான். ஏன் அப்படின்னா, சரியான விஷயம் தப்பான விஷயம்னா எதுக்குன்னா, இறைவனோட சேர்றது கொஞ்சம் தப்பான விஷயம் தான். 10 ரூபா இருக்குன்னா 2 ரூபா கொடுக்கல, என்ன பிரச்சனை உனக்கு? இறைவன் எத்தனை கோடி ரூபா கொடுக்குறேன்னு பார்க்க மாட்டார், கொடுக்குற மனசு இருக்கான்னு தான் பாக்குறாரு. மனசு இருக்குன்னா எப்படி யாரு காசு கொடுக்க முடியும்ன்றீங்க? யாரும் கொடுக்க முடியும், அவன் நினைச்சாலும் கொடுக்க வைக்க முடியும். அவன் நினைச்சாலும் நைட்டோட நைட்டா யாரு கனவுலையாவது போய் சொல்லி நாளைக்கு ஒரு 100 கோடி ரூபா கொண்டு வந்து அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றான்னு கொடுத்துட்டு போயிடும். அவன் குணத்தை தான் பாக்குறான். நீங்க நம்ம எல்லாம் போய் ஒருத்தண்ட கெஞ்சி கதறி ஒரு 10 பைசா கூட வாங்கிட்டு எழுதி வச்சிருக்கீங்க. இதனால யார்ட்டி கேட்கறதே இல்லை, நான் கேட்டாலும் வராதுன்னு தெரியும். நம்ம மான மரியாதை தான் போகும். உடம்புல உயிர் இருக்குல்ல, உழைக்கக்கூடிய திறமை இருக்குல்ல, கிளாஸ் எடுக்கிறேன்ல, இந்த உழைப்பு போய்கிட்டு இருக்குல்ல, ஆன்லைன் கிளாஸ் போகுதுல, 1-to-1 அப்பாயின்மெண்ட்ஸ் போகுதுல, இதெல்லாம் கடந்து எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, இதுல முதல்ல நான் சத்தியத்தின் பாதையில நான் வாழ்ந்து காட்டணும். இன்னமும் எனக்கு டெஸ்ட் தான், எல்லாத்துக்கும் டெஸ்ட் தான். ஒவ்வொரு செகண்டும் இந்த தன்மையில நீங்க வாழும் போது உங்களோட அடுத்தடுத்த வளர்ச்சி போய்கிட்டே இருக்கும். இதுல எங்கேயாவது மிஸ்டேக் பண்றீங்கன்னா சர்க்கிள் வரும், மறுபடியும் சரி பண்றீங்கன்னா மறுபடியும் அடுத்த வளர்ச்சி. முதல்லயே ஒருத்தர் எல்லாத்தையும் பாஸ் பண்ணாலும் கிடையாது, எப்ப வேணாலும் தப்பு பண்ணலாம். சாகர வரைக்கும் டெஸ்ட் தான் உங்களுக்கு. கேமே அதுதான், அதுக்கு பேர் தான் லைஃப் கேம். திரு விளையாடல், இறைவனின் விளையாடல். திருனா இறைவன் அர்த்தம், விளையாட்டுனா கேம் அர்த்தம். இட்ஸ் எ வீடியோ கேம். நல்லது. அந்த இப்ப வந்து தமிழ்நாட்டுக்கு போனா, அதுக்கு முன்ன ஒரு 3 மாசத்துக்கு முன்ன ஒரு தமிழ்நாட்டுக்கு போயிருந்தப்போ, ஒரு எல்லா கோயிலுமே ஜீவசமாதிக்கெல்லாம் போனப்போ ஒரு வேண்டுதல் வச்சிருந்தோம். அதாவது என்ன வேண்டுதல்னா, இறைவா எனக்கு வந்து இந்த ஞான பாதையை அடையறதுக்கு வழியை காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு பிறகுதான் வந்து நான் வந்து புலுவே ஹோட்டல் ஜோஹர்ல வந்து பயிற்சி வருது இருக்குன்னு சொல்லி உங்களை பார்த்தோம். உங்களை பார்த்த பிறகுதான் அதுக்கப்புறம் பல விஷயங்கள், பல ஞானங்கள் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதனால சிலர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு எல்லாமே தெரியுமே, எனக்கு தெரியுமே தெரியுமே நினைக்கிறாங்க. ஆக தெரியுது, கட்டுறது கைமன் அளவு, கல்லாத உலக அளவு இருக்கு. ஆக இந்த நேரத்தில் இதை சொல்லணும்னு தோணுது. அப்ப 25ஆம் தேதி கிளையங்கில் நடக்கிற பயிற்சிக்கு வந்து கலந்துகிட்டாங்கன்னா, பல பேருக்கு பல கதவுகள் திறக்கப்படும், பல ஞானங்கள் வரும். அப்படி இல்லைன்னா அந்த கொஞ்சம் ஒரு நாள் வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு எதோ பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க. ஆக இது அப்ப அந்த பிரார்த்தனை எனக்கு தோணுது. நானும் போய் மீனாட்சி அம்மன் கோயிலும் சரி, முருகன் திருத்தலங்கள் எல்லாம் போகும்போதெல்லாம் ஒரே விண்ணப்பம் தான், எனக்கு ஞான பாதையை போறதுக்கு வழியை கொடுங்க இறைவா, என் கூட இருக்கிற நண்பர்கள் என்னோட எல்லாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு அந்த விண்ணப்பம் தான் வச்சோம். அதுக்கப்புறம் தான் உங்களோட தொடர்பு இந்த விஷயங்கள்லாம் நடந்து இன்னைக்கு பல விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. ஆக அதே மாரி 25ஆம் தேதி கிளையங்களை நடக்கிற இன்னொரு வாய்ப்பு கிடைக்குது மக்கள், மலேசிய மக்களுக்கு. ஆக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கும் போதே யூஸ் பண்ணிக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஹிண்ட் தான் கொடுப்பேன், அதுக்கு பின்னாடி 1008 அர்த்தம் இருக்கேன். நான் இருக்கும் போதே என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் என்ன, என்ன மாதிரி பல பேர் வருவாங்க, அவங்க பயன்படுத்திக்கீங்க, அவ்வளவு நல்லது. அதுதான் வந்து ஐயா, நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய கேஎஸ் ஜோதி ஐயா வந்து சொல்லுவாரு, இப்போ நீங்க வந்திருக்கீங்களே, உங்களை மாரியும் இன்னும் நிறைய பேர் வரணும் அந்த இந்து சமுதாயத்துக்கு, இந்த மாரி நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லணும், அதனால மகா வைக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருப்பாரு. இவங்களை மாரி மக்கள்லாம் இன்னும் நிறைய வரணும், நம்ம மக்களுக்கு உலகம் முழுசும் போய் நிறைய இந்த நம்முடைய அழிஞ்சு போன பல விஷயங்களை வந்து சொல்லி சமுதாயம் கூட சொல்ல வேணாம் ப்ரோ. நம்ம என்ன சொல்றோம், இந்துவும் நாம் தான், கிறிஸ்டியானிட்டியும் நாம் தான், முஸ்லீமும் நாம் தான், புத்திசமும் நாம் தான், எல்லாம் கடந்து இஸ்லாமும் நான் தான், கிறிஸ்டியானிட்டி நாங்க இருக்கக்கூடிய போதர்கள் தப்பா இருக்கிறாங்க, எல்லாத்தையும் நம்ம மக்களை தவறுன்னு சொல்லிட முடியாது இல்லையா? எல்லாம் என் உயிர் தான், எல்லாம் என் மக்கள் தான். எங்க போனாலும் உற்று நோக்கினால் உலகத்துக்கு மாசான்கள் மாதிரி யாதும் ஊரே யாரும் கேள்வி, எல்லாம் என் ஊரு தான், எல்லாரும் என் சொந்தக்காரன். இப்படி பார்த்தா எப்படி இருக்கு, எவ்வளவு சந்தோஷம், ஏக போக ஆனந்தமா இருக்கும், வேற மாதிரி இருக்குல்ல. அதை சொல்லும் போதே எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வருது இல்ல, அந்த தண்ணிக்கு வந்துடும். கஷ்டம் தான் அந்த நிலைமைக்கு வர, ஆனா வந்துட்டீங்கன்னா
எல்லாருமே சொந்தக்காரனா தெரியும், எல்லாத்துக்குமே கொடுக்கணும்னு தோணும், எல்லாருக்குமே அன்பு பகிரணும்னு தோணும், அளவு கடந்து கொடுக்கணும்னு தோணிடும். சரி, சிறப்பு. ஆன்மீகத்துல இன்னைக்கு நிறைய தியான முறைகள் பல விஷயங்கள் இருக்கிறப்போ உங்களுடைய பயிற்சி முறைகள் ஏதாவது என்ன வித்தியாசம் அப்படின்னு எதுவும் இருக்கு, ஸ்பெஷல் அப்படின்னு எதுவும் இருக்கு? இல்ல, மற்ற பயிற்சி ஏதோ ஒண்ணுதான் பண்ணணும், மற்ற இன்னொன்னு பண்ணக்கூடாது அப்படிமா? பரம்பொருள் யோகம் ஏன் சிறந்ததுன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அது நான் கண்டுபிடிச்சதுனால சொல்லும் போது அதை தெரிஞ்சுக்கோங்க. பல சித்தர்கள் சொல்லி கொடுத்த யோக முறையில நிறைய பேர்கிட்ட தீட்சை வாங்கியிருக்கேன். ராஜயோகம் தீட்சை வாங்கியிருக்கேன், குண்டலினி யோகம் தீட்சை வாங்கியிருக்கேன், வாசி யோகம் தீட்சை வாங்கியிருக்கேன், சித்த வித்தி தீட்சை வாங்கியிருக்கேன், அது போக விபாசனை அட்டன் பண்ணியிருக்கேன். பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, மூச்சு பயிற்சி, பிராணயாமா, கிரியா யோகம், இன்னமோ அந்த ரெய்கி ஹீலிங், பேர் சொல்ல முடியாது, நிறைய போயிருக்கேன். மந்திர உபதேசம் வாங்கியிருக்கிறேன், அகோரி உபதேசங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் வாங்கல, கேள்விப்பட்டிருக்கேன். அதை கேட்கும் மைனஸ்ன்னு வந்து கேட்டீங்கன்னா, சித்த விதியில இருக்கக்கூடிய ஒரு சில பிளஸ் பாயிண்ட் கிரியா யோகத்துல இல்ல, கிரியா யோகத்துல இருக்கக்கூடிய ஒரு சில பிளஸ் பாயிண்ட் வாசி யோகத்துல இல்ல, வாசி யோகத்துல இருக்கக்கூடிய ஒரு சில பிளஸ் பாயிண்ட் குண்டலினி யோகத்துல இல்ல. அப்ப நான் என்ன பண்ணேன், எல்லாத்துல இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட மட்டும் எடுத்து ஒரு யோகமா கிரியேட் பண்ணிட்டேன். இது பேரு பரம்பொருள் யோகம் இருக்கிறதுலே பெஸ்ட். ஏன் சொல்றேன்னா, அனைத்தும் கலந்த கலவை. நான் மென்டல் ஆயிட்ட ஒரு கட்டத்துக்கு மேல இத்தனை தீட்சை வாங்கணும்னு, ஐயோ இத்தனையை கத்துக்கிட்டமே எதை பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு, ரொம்ப குழம்பிருச்சு. ஒரு 3-4 மாசம் என்னடா இவ்வளவு மறந்துட்டமே எதை பண்றேன்னு தெரியல. அப்பதான் தெரிஞ்சு இறைவன் வந்து இதையெல்லாம் கலந்து ஒரு சிறந்த ஒரு உபதேசமாக நீ கொடுக்க வேண்டும், முன் மூலியமாக இது போன்றது இறைவன் இதை கொடுத்துருக்கிறான் புரிஞ்சிச்சு. அது வேலையும் செய்யுது. பயிற்சி நீங்க அட்டன் பண்ணோன்னு நீங்க தொட்டு உணர்த்தி காட்டுறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? முதல் பயிற்சிலேயே என்ன ஆன்மீகம்னா என்னையே தெரியாதவங்க கதறாங்க. எப்படி கதறாங்க? அது உண்மையாவது வேலை செய்யறது. தொட்டு காமிக்காத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அப்ப அது நடக்குது இல்ல? அது எப்படி நடக்குது? நல்லா இருக்கிறதுனாலதான் நடக்குது. அதை கொண்டு போவோம் சிறந்த அளவுக்கு. அதுக்கு நிறைய பேர் விமர்சனங்கள் சொல்றாங்க, அப்படி இப்படி இது சரியில்லாத சரி. என்ன வேணாலும் பேசு, எவ்வளவு நேரம் கல் எடுத்து எறிவ, நீ எவ்வளவு தூரம் எறிவ, கல் எடுத்து உன் சக்திக்கு வீசுறத வீச. ஏரோப்ளைன் மேல கல் எடுத்து எறிய முடியுமா உன்னால? போக போன ஏரோப்ளைன் ஜெட்டு வேகத்துல போயிடும். எவ்வளவு நீ எவ்வளவு தூரம் வீசுவியோ வீசு. ஏன் வேலை அட் எண்டு சிறப்பா முடிஞ்சிடும். நான் இந்த உலகத்திற்கு வந்த பணி மிகச்சிறப்பாக எனது குருமார்களின் அருளினால் நடந்து முடியும். மாற்றுக்கருத்தே கிடையாது.